டைரக்டர் கௌதமேனன் இயக்கத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே இருக்க துருவ நட்சத்திரம். இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போது காலேஜ் முடித்து வீட்டில் வெட்டியாக ஒரு 6 வருஷம் ஓடிடுச்சு. ஆனால் இன்னமும் படம் ரிலீஸ் ஆகலை, எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெருசாக அந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த படம் விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. படத்துடைய டீசருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் 3 டீசர் வந்திருக்கு, படம் தான் வெளியாகலை. இப்போது எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போதைக்கு ஈசிஆரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் நம்ம பார்த்திபன் அவர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம விக்ரம் அவர்கள் தங்கலான் படத்துடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணுவார். ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடித்து கூடிய சீக்கிரம் இந்த படம் ஓடிட்டியோ இல்லை தியேட்டரோ ஏதோ ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி இந்த படம் ஓடிடியில் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இத்தனை வருஷம் இந்த படம் கிடப்பு இருந்ததுனால கடன் எல்லாமே வட்டி குட்டி போட்டு எங்கேயோ நிற்குதாமா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்து கண்டிப்பாக ஓடிடி தளம் இந்த படத்தை வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸுக்கே அவங்க தரப்பில் பெரிய அமௌண்ட்டு கேட்குறாங்களாமா, அந்த அமௌண்ட்டு கொடுத்து யார் வாங்குவாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு கிளைமேக்ஸ் ஷூட் இப்போதைக்கு முடிச்சிட்டாங்க, படத்துடைய எடிட்டிங்கும் முடிச்சிட்டாங்க. இன்னையிலேருந்து இந்த படத்துடைய ஆர்ஆர் ஒர்க்கை நம்ம ஆரே ஜெயராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா. ஆரே ஜெயராஜே இப்போ அந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக அனுப்பிட்டு இருக்காப்புல. நான் இப்போதைக்கு துருவ நட்சத்திரம் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் டோல்பி 9.1.5 எதுவும் சொல்லியிருந்தாப்புல, எனக்கு சரியான ஒரு ஐ மீன் நம்பர் தெரியல. டோல்பியில் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை இப்போதைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காராமா. அப்போது பேக்ரவுண்ட் ஸ்கோருடைய சவுண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டோல்பி அட்மாஸ் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் நம்ம இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏதோ ஒன்று துருவ நட்சத்திரம் கூடிய சீக்கிரம் ஓடிடியோ இல்லை தியேட்டரோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சிட்டாங்க. ஆர்ஆர் ஒர்க்கு இப்போதைக்கு இன்னையிலேருந்து ஆரே ஜெயராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு ஆரே ஜெயராஜுடைய மியூசிக்கில் ஒரு படம், லாஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, அது கணக்கே இல்லை, அதை விட்டுருங்க. இந்த படம் தான் அவர் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணி வெளியாகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதாவது அவருக்கு கம்பேக்காக இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.